முத்தாரம்மன் சங்கன் என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதம் என்னும் மகாபுராணத்திலே ஏழாவது ஸ்கந்தம் பத்தொம்போதாவது அத்தியாயம் வரைக்கு நம்ம ஓரளவு அனுபவித்திருக்கிறோம் ஹரிச்சந்திரன் தன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ராஜ்யத்தை முழுவதும் விஸ்வாமித்திரருக்கு கொடுத்து விடுகிறான் மேலும் அவருக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்த தக்ஷணையை சம்பாதிப்பதற்காக நாட்டை விட்டு வெளியே செல்கிறான் அதை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் கேட்குறார் என் தட்சிணையை கொடுக்காமல் போகிறேன் அதை நீ கொடுக்கலன்னு மட்டும் எனக்கு வாக்கு கொடுக்கலன்னு மட்டும் ஒரு பொய் சொல்லிவிடு நான் உன்னை விட்டு விடுகிறேன் உனக்கு எல்லாத்தையும் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னான் அப்போ ஹரிச்சந்திரன் சொன்னால் சுவாமி நான் வந்து உமக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி உனக்கு கொடுக்குறேன்னு உமக்கு கொடுத்த வாக்கை நான் வந்து மீறுவது என்னுடைய தர்மம் ஆகாது உமக்கு நான் பட்ட கடனை எப்படியும் தீர்த்து நான் வந்து சூரிய வம்ச அரசன் ராஜசூரிய யாகம் பண்ணினவன் நான் முன்பே வாக்களித்து விட்டேன் அதாவது நான் வந்து தவறி போய் கூட பொய் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு பொன் பொருள் எல்லாம் வரும் வரையிலே நீ தமக்கு தமக்காக எனக்காக கொஞ்சம் தயவு கூர்ந்து பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறேன் உடனே ஹரிச்சந்திரன் சொன்னார் உமக்கு அவ்வளோ பொன்பலை எப்போ வரும் ம் இதை எல்லாத்தையும் இழந்துட்டியே அரசு இழந்து விட்டாய் எதுவுமே இல்லை இப்போ இதெல்லாம் இழந்து நீ இந்த பொய் சொல்ல மாட்டேன்னு இந்த சத்தியம் தவறக்கூடாதுன்னு வச்சுருக்கியே இதனால் உனக்கு என்ன ஒன்று கிடைக்க போகிறது எதுக்காக இதை ஒரு வீணான ஒரு இதை வச்சுட்டு நீ வந்து அடம் பிடிச்சுட்டுருக்க நீயும் உன் மனைவி மகனுடன் இந்த நகரத்துக்கு திரும்பி விடலாம் நீ மட்டும் சரின்னு சொன்னேன்னா நீ இந்த நகரத்திலே இருக்கலாம் எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு உடனே ஹரிச்சந்திரன் சொன்னேன் சுவாமி நம்ம எதுக்கு வீணாக பேசிண்டு உமக்கு நான் கொடுத்த வாக்குபடி ராஜ்யத்தை கொடுத்தாச்சு உமக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை என் மனைவி மகனை விற்றாவது நான் கொடுத்து விடுவேன் நீர் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் உமக்கு எப்படியும் நான் கொடுக்க வேண்டியதோ கொடுத்துடுவாள் காசி மாநகரில் எங்களை விலைக்கு வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாள் அவர்கள் வச்சு நான் வந்து எப்படியாவது அவர்களை விற்றாவது உமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே விஸ்வாமித்திரருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஹரிச்சந்திரன் தன்னுடைய இருந்து மீறாதவனாக அவரிடம் சொல்லிவிட்டு காசி மாநகருக்குள்ளே புகுந்து கங்கையிலேயே நீராடி காசி விஸ்வநாதரை வணங்கிவிட்டு தன்னை விலைக்கு வாங்கிறதுக்கு யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவன் வந்து சுற்றி முற்றி கேட்குறான் எல்லா இடமும் கேட்குறான் தன்னை வாங்கிறதுக்கு யாராவது வருவாளா தன்னுடைய மனைவி மக்களை வாங்குவதற்கு யாராவது வருவார்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அழிஞ்சிருக்கிறான் யாருமே வரலை அதுக்குள்ளே தட்சணை பணத்தை வசூலிக்கிறதுக்காக விஸ்வாமித்தர் வந்துட்டார் என்னப்பா தரேன்னு சொன்னியே ஒரு மாதம் காலம் ஆக போகிறது இன்னும் தரலையா அப்படின்னு உடனே ஹரிச்சந்திரன் சொன்னால் சுவாமி நானும் அதை தான் எதிர்பார்த்துன்னு எப்படியாவது உமக்கு நான் வந்து இந்த கெடு முடிவதற்குள்ளே இன்னும் ஒன்றரை நாள் இருக்குது உமக்கு சொன்ன கெடு ஒரு மாதம் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்றரை நாட்கள் இருக்கிறது அது தவறாமல் பார்த்து கொள்கிறேன் நான் கண்டிப்பாக நான் வந்து அதுக்குள்ளே உமக்கு தந்துடுறேன் அப்படின்னு உடனே விஸ்வாமித்தரை சொன்னார் நான் மறுமுறை வரும்போது நீ பணம் தராவிட்டால் உன்னை சமைச்சு விடுவேன்னு மிரட்டிட்டு அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் கூறிய கொடூர வசனத்தை கேட்ட ஹரிச்சந்திரன் வந்து புலம்புறான் நான் எப்படி அவருக்கு கொடுக்கறதா சொன்ன தட்சணையை கொடுக்கறது அயோத்தியில் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் சிலர் காசி மாநகரில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே நான் யார்கிட்ட போய் பொன்பொருளை வாங்க முடியும் தெரியாதவங்ககிட்ட வாங்கினா அது யாசகமாயிட்டு அது அரச தர்மம் இல்லையே நான் எப்படி தட்சணையை கொடுக்க போகிறேன்னு தெரியலையே கொடுக்கற வாக்கு மீறினா அது பெரும் பாவம் செய்த ஒரு இதை விடுவேனே நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு புலம்பின்னு இருந்தான் அப்போது அவன் மனைவி வந்து சொன்னால் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நம் சூரியகுல தர்மத்தை கடைபிடியுங்கள் சொன்ன சொல் தவறாமல் சத்தியத்தை காப்பாற்றுங்கள் உண்மையற்றவன் பிணத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு சொன்னான் உண்மையான வார்த்தை நம்ம உண்மையாக நடந்துக்கலைன்னா அதுக்கு பிணத்துக்கு சமம் மனுஷன் வந்து நம்ம வந்து அதுக்காக இப்போ ஹரிச்சந்திரன் மாதிரி இருக்க சொல்லலை ஓரளவு கண்டிப்பாக வந்து பொய்மையை தவிர்க்க வேண்டும் பொய் வந்து பெரிய பாவத்தில் கொண்டு விட்டுடும் கொஞ்சம் கொஞ்சமாக பொய் சொல்ல ஆரம்பித்து அப்புறம் முழுவதும் எல்லாத்துக்கும் சொன்னதுக்கெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய ஒரு இது வந்துடும் அதனாலே சொன்ன சொல் தவறாமல் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா அம்பாள் வந்து ஒரு நாளும் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே ஏற்பட்டார் அம்மா வந்து மெய்வந்த அல்லால் ஒரு காலம் விரகர் தந்த வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலேன்னு ஏற்பட்டார் அம்மா வந்து மெய்வந்த நெஞ்சில் தான் மெய்யாக நெஞ்சில் தான் இருப்பாள் அவளுக்கு வந்து வந்த நெஞ்சில் அவளுக்கு உள்ள புகுந்து அவளுக்கு பழகமே இல்லையா புகழறியா மடப்பூங்குயிலேன்னு ஏற்பட்டது அதனால அம்பாள் நமக்கு வந்து அவள் நம்மளுடைய ஹிருதய கமலத்திலே நித்தியவாசம் புரியணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா சத்திய வாக்கை பின்பற்ற வேண்டும் வாய்மை தான் ஒரு உயர்ந்த அறம் அது வந்து நம்ம பொய் சொல்லிட்டோன்னாலே பாபத்துக்கு சமமாகும் அதனால் நம்ம வந்து எப்போதுமே சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் அது நம்மளை எப்படியும் காப்பாற்று அதை தான் அவ சொல்கிறான் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் உண்மையற்றவன் பிணத்திற்கு ஒப்பாவான்கிறான் உண்மையற்றவன் பிணத்துக்கு ஒப்பான் பார்த்துக்கோங்க அப்போது அதை சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுறது ஆனால் நான் இப்போ என்ன செய்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோமே அப்படின்னு அப்போது இப்போ கூட ஒன்றும் இல்லை நீங்கள் பொய் சொல்ல வேண்டாமே உங்களுக்கு வந்து புத்தரனாக நான் என் உங்கள் நம்மளுடைய புத்திரன் இருக்கிறார் நான் தர்மபத்தினி நானும் இருக்கிறேன் உங்கள் ரெண்டு உங்களுடைய தர்மத்தை சரிவர செய்வதற்கு நாங்களும் கடமைப்பட்டவர்கள் அதனாலே என்னை விலைக்கு விற்று அதன் மூலமாக கிடைக்கும் பணத்தை அந்த பிராமணனுக்கு தட்சணையாக கொடுத்து விடுங்க அப்படி அவள் சொன்னதோட ஹரிச்சந்திரன் திகைத்து மயங்கியே போயிட்டான் அப்புறம் ஓரளவு தெளிந்து சொன்னால் ஓ முகத்தில் புன்முருவல் காட்டி என்னை இன்சொல்லால் மகிழ்வுத்தனி இப்பொழுது வன்சொல் கொண்டு விட்டாயே இப்படி சொல்லிட்டியே இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட உன்னையை விட்டு நான் எப்படி கொடுக்க நான் என்னையை விட்டு தான் கொடுக்கலான்ச்சேன் இல்லை சுவாமி நீங்கள் என்னையாவது என் ப என் நம்மளுடைய புத்திரையாவது விட்டு விட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு எங்களை திரும்ப பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே துயரம் பட்டுருக்கா இந்த நேரத்திலே அரிசகுமாரன் லோகிதாசன் வந்து அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறது கொஞ்சம் அன்னம் கொடுங்க எனக்கு நாக்கெல்லாம் உலர்ந்து விட்டுன்னு ஆள்றோம் எப்படி ஒரு கொடுமை பாருங்கள் அடுத்த வேலை உணவு இல்லை கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் அதுக்காக பணத்துக்காக காசி நகரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் குழந்தை வந்து நாக்கு வறண்டுட்டு எனக்கு எதாவது கொஞ்சம் அன்னம் கொடுங்கோ பசிக்கிறது அப்படின்னு கேட்குறேன் எப்படி இருக்கோ ஒரு தாய் தந்தைக்கு மிகவும் கொடிய பாவம் செய்தவனாக நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் ஹரிச்சந்திரனும் அவள் மனைவியும் படாத துன்பம் இல்லை அவ்வளோ ஒரு பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் மட்டுமில்லை தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு துயரத்தை அட அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா எந்த நேரத்திலையும் நம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக சோதனை வராமல் சாதிக்க முடியுமா அதனால் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய சோதனைகள் வரத்தான் செய்யும் நிறைய துயரங்கள் வரத்தான் செய்யும் அதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நம்மளுடைய கொள்கையிலிருந்து விடாமல் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஹரிச்சந்திரன் இன்று வர பேசப்படுறான்னா அவன் இடைவிடாமல் கடைபிடித்த தர்மம் அவன் என்ன வரைக்கும் நம்ம பேச வைக்கிறது அம்பாள் அதைத்தான் பார்ப்பா தெய்வத்தை கும்பிடுறோமே நிறைய கஷ்டங்கள் வர்றதே துயரங்கள் வர்றதே நம்ம இவ்வளோ தர்மத்தை அனுஷ்டித்து என்ன பலன் மற்றவா எல்லாம் அதர்மத்தை புரிஞ்சுட்டுருக்கவாள்லாம் சௌக்கியமாக தானே இருக்கா நமக்கு மட்டும் தேவி ஏன் இவ்வளோ கொடுக்குறான்னு நம்ம மனசு கேட்கும் இருந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் அதுலேயும் நம்மளுடைய கொள்கையிலிருந்து மாறுபடாமல் நம் அடக்கத்தோடு அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் ஒரு காலம் அவன் நம்மளை கைவிட்டதா சரித்திரம் இல்லையே எங்கேயாவது அம்பிகை தன்னுடைய பக்தர்களை உண்டா சோதனை வரதான் செய்யும் சோதனை கொடுப்பா எல்லாம் கொடுப்பா ஆனால் கைவிட மாட்டாளே அந்த நம்பிக்கையோட தேவியுடைய திருவடி கமலங்களிலே நித்தியமும் சரணாகுதி அடைவோம் மேற்கொண்டு ஹரிச்சந்திரனுடைய கதையிலே என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தேவி பாகவதம் மூலமாக அனுபவிப்போம் ஹரிச்சந்திர உபாக்கியானங்கிறது ரொம்ப முக்கியமான உபாக்கியானம் இதில் ஏதோ கதைகள் மாதிரி வரலாம் ஆனாலும் இது வந்து நம்மளுடைய வறுமையும் கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பாக்கியானம் தொடர்ந்து கேட்கணும்னு பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி